வணக்கம் இப்போ ஐபிஎல் போட்டிகள் எல்லாத்தையுமே ரத்து செய்ததை தொடர்ந்து அடுத்ததா நம்ம இந்திய கிரிக்கெட் அணியின் ஆட்டங்கள் எப்ப நடக்கும் அப்படின்னு இப்போ ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்க இப்போ நம்ம இந்திய கிரிக்கெட் அணியை பத்தி ஒரு செம்மையான பிரேக்கிங் நியூஸ் தான் பாத்தீங்கன்னா இப்போ வெளியாகியிருக்கு அதாவது நம்ம இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளரா ராகுல் டிராவிட் அவரு நியமிக்கப்பட்டிருக்காரு அதே போல நம்ம இந்திய அணி விளையாட போற தொடர்ல இருந்தே விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேருமே நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாகி இருக்கு அதாவது அடுத்த மாசம் பதினெட்டாம் தேதி நம்ம இந்திய கிரிக்கெட் அணியும் நியூசிலாந்து அணியும் இங்கிலாந்துல டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப்புக்கான ஃபைனல் ஆட்டத்தை விளையாட போறாங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்க இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்திய அணி அதுக்கு அடுத்ததா ஆகஸ்ட் நான்காம் தேதி தான் இங்கிலாந்து அணிக்கு எதிராக டெஸ்ட் ஆட்டங்கள்ல இங்கிலாந்து மண்ணிலேயே விளையாட இருக்கிறாங்க இப்படி இருக்க இடையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் அப்படிங்கிற மிகப்பெரிய இடைவேளை இருக்கு அப்படிங்கறதால இப்போ நம்ம சௌரவ் கங்குலி தலைமையில பிசிசிஐ ஒரு செம்மையான சூப்பரான முடிவு ஒண்ணு இப்போ எடுத்திருக்காங்க அதாவது இலங்கை அணிக்கு எதிராக சுமார் மூன்று டி ட்வெண்ட்டி மூன்று ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளை இலங்கை அணிக்கு எதிராக அவங்களுடைய நாட்டிலேயே நம்ம இந்திய அணி விளையாடுற மாதிரியான ஒரு ஷெடியூல்ட இப்போ நம்ம பிசிசிஐ அதிகாரப்பூர்வமா தொடர்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணியின் மூத்த பிளேயர்கள் யாருக்குமே பாத்தீங்கன்னா வாய்ப்பு அளிக்கப்படல உதாரணத்துக்கு கேப்டன் விராட் கோலி ரோஹித் சர்மா ஜஸ்பிரிட் பும்ரா இவங்க யாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த தொடர்ல முழுக்க முழுக்க வாய்ப்பு அளிக்கப்படல அதாவது சிக்கர் தவான் கேஎல் கே எல் ராகுல் அவங்களுடைய தலைமையில் முழுக்க முழுக்க ஒரு இளம் இந்திய அணிதான் அணிக்கு எதிராக ஒரு நாள் போட்டிகள் போட்டிகளிலும் விளையாட மற்றொரு முக்கியமான விஷயமா நம்ம இந்திய அணியின் தற்போதைய தலைமை பயிற்சியாளர் இருக்கிற ரவி சாஸ்திரி அவரையும் பாத்தீங்கன்னா இந்த தொடர்ல இருந்து நீக்கிருக்காங்க அவருக்கு பதிலாக நம்ம இந்திய அணியின் பயிற்சியாளரா ராகுல் டிராவிட் அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த இலங்கை அணிக்கு எதிரான தொடர் முழுக்க பயிற்சியாளரா செயல்பட போறாரு அப்படிங்கிற தகவல்களும் இப்போ வெளியாகியிருக்கு ஸோ இலங்கை மண்ணுல நம்ம இந்திய அணி விளையாட போற இந்த தொடரில் விராட் கோலி ரோஹித் சர்மா ஜஸ்பிரிட் பும்ரா அப்புறம் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி இப்படி இவங்க யாருமே இல்லாமல் நம்ம இந்திய அணி ஒரு நாள் போட்டிகளிலும் டி டுவெண்ட்டி போட்டிகளிலையும் இலங்கையை அவங்க சொந்த மண்ணிலே வீழ்த்தி ஜெயிப்பாங்களா இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்